ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மிகச்சிறிய பாவமும் ஆபத்தானது. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். யாக்கோபு 3:4. மிக்னூர் என்ற ஏரி லூசியானாவில் அமைந்துள்ளது. 1980 நவம்பர் 21 அந்த ஏரிக்கடியில் என்ன இருக்கிறதா என்று சோதனை செய்ய ஒரு குழுவினர் வந்தனர். அவர்கள் மிதக்கும் மேடை ஒன்றில் நின்று கொண்டு துளையிடும் எந்திரத்தை உபயோகித்து கொண்டிருந்தனர். சுமார் 1200 ஆழம் துளையிட்ட பின்பு திடீரென ஏதோ ஒன்று அவர்களது துளையிடும் ராட்சத எந்திரத்தை இழுப்பது போன்று உணர்ந்தனர். தொடர்ந்து அந்த எந்திரம், பழுதூக்கும் எந்திரம், அவர்கள் நின்றிருந்த மேடை யாவும் சரிய ஆரம்பித்தது. ஆபத்தை உணர்ந்து கொண்ட பணியாளர்கள் 12 உடனே தண்ணீரில் குதித்து நீந்தி கரை சேர்ந்தனர். அவர்கள் கரையில் இருந்து பார்த்து கொண்டிருக்க 30 கோடி ரூபாய் பெருமான மேடை மற்றும் எந்திரங்கள் அனைத்தும் கவிழ்ந்து ஏரிக்குள் மாயமாக மறைந்தது. ஏரியின் மொத்த ஆழமே 10 அடிதான். ஆனால் உயரமான எந்திரங்கள் எதுவும் வெளியில் தெரியவில்லை. துளையிட்ட பகுதியில் இருந்த தண்ணீர் சுழல ஆரம்பித்தது. அதன் வேகம் அதிகரித்து சுமார் 1/2 கிலோமீட்டர் சுற்றளவில் மிக வேகமாக சுழன்றது. கூடிய விரைவில் சற்று தூரத்தில் நிறுத்தியிருந்த இன்னும் ஒரு துளையிடும் எந்திரத்தை உள்ளே இழுத்தது. பின்னர் அதன் சுற்றளவு அதிகரித்து அருகில் இருந்த ஜெவர்சன் என்ற தீவிலிருந்து 65 ஏக்கர் பரப்பளவு மண், ஏராளமான கட்டடங்கள், வாகனங்கள், மரங்கள் யாவற்றையும் உள்ளே இழுத்து கொண்டது. ஏரிக்கு அடியில் துளையிட்ட பகுதியில் 80 உயரமும் 50 அகலமுமான சுரங்கம் ஒன்று இருக்கிறது. இவர்கள் தவறுதலாக அதன் மீது துளையிட்டபடியால் தண்ணீர் அதனுள்ளே நிரம்பும் பொழுது துவாரம் பெரியதாகி அது நிரம்பி முடியும் வரை எல்லாவற்றையும் உள்ளே இழுத்து கொண்டது. சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அனைவரும் தண்ணீர் உள்ளே வருவதை கண்டவுடன் தப்பிவிட்டனர். 3 நேரத்தில் ஏரியில் உள்ள தண்ணீர் அனைத்தும் சுரங்கத்தினுள் சென்று விட்டது. எல்லாவற்றிற்கும் தவறாக இழுத்த சிறிய துளைதான் காரணமாகும். இதுபோன்ற சிறு சிறு தவறுகள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும். நாவானதும் சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். யாக்கோபு 3:5-6. நாவினால் சொல்லும் ஒரு சிறிய தவறான வார்த்தை எத்தனை பெரிய அழிவை சபையிலும் குடும்பத்திலும் ஏற்படுத்துகிறது. சின்ன நாவு பத்திரம், பேசுவாய் நல்லவை மாத்திரம். வானத்தில் நல் மீட்பராம், நம்மை நோக்கி பார்ப்பாராம். சின்ன நாவு பத்திரம், வேறு ஏதாவது தவறினால் பெரிய விபரீதங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டது உண்டா? கவனமாயிருங்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.